Hi students, welcome to the AIS Academy. It's luck. So, video will be available in the next video. We will PC exam. So, PC exam is the most important question. The first question is the first 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 question. The first question is the The video Murchan is Aram Chirna. In the second and the PC exam, Gorapur Natal, Rompromo Mukiam, Yellow the Karavat and Jimal Chirna. So, on the analytic and the full strategy, Amandula Pakapuram, video on the Katasuri Pangana, a starting loan with Tonum, and a yellow the Karavat and Jimal Edgaran Sodrangla Abdinte. The video Mudikirapa are the Ningle accept Punipin. Now, on the proof Puni Katra, okay, yellow the Karavat and Jimal Edgangala. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில போலீஸ் அட்மிஷன் போயிட்டு இருக்கு சரிங்களா சோ ஆன்லைன்ல கிளாஸ் ஒன் டெஸ்ட் சேர்ந்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 3000 தான் சோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 பிளஸ் வீடியோஸ் கொடுத்துறோம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 40 டெஸ்ட் கொடுத்துறோம் ஃபீஸ் 3000 தான் நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் மட்டும் எடுக்க போகும் சார் பிசிக்கு நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா அதுவும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு அதுக்கான ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 500 தான் ஆன்லைன்ல 40 டெஸ்ட் கொடுத்துறோம் இதை தாண்டி போலீஸ்க்கு ஆஃப்லைன்ல கிளாஸ் ஒன் டெஸ்ட் சேர்த்து ஃபீஸ் 5000 தான் क्वेश्चन பேங்க் நம்மள்ட்ட அவேலபிள் இருக்கு அதுக்கான காஸ்ட் வந்து 400 தான் சரிங்களா 5000 உள்ள क्वेश्चंस இருக்கும் அதையும் நீங்க வாங்கி படிச்சுக்கலாம் இத தாண்டி டிஸ்கிரிப்டிவ் மெட்டீரியல் நம்மள்ட்ட அவேலபிள் இருக்கு போலீஸ் எக்ஸாம்க்கு அதுக்கான காஸ்ட் 2000 சரிங்களா எது வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியும் இந்த மூணு நம்பருக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க இத தாண்டி போலீஸ்க்கும் சரி மத்த எக்ஸாம்க்கும் சரி நம்ம அகாடமில ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு இருக்கு எல்லா லிங்க்குமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க என்ன குரூப் ஜாயின் பண்றீங்களோ அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் ஆகிக்கோங்க அதல வீடியோஸ் போடுவோம் பாத்துக்கலாம் இத தாண்டி பிசிஎஸ்சிக்கு நம்ம லாஸ்ட் மேட் ரிவிஷன் நிறைய வீடியோஸ் போட்டுறோம் எல்லாத்தோட பிளேலிஸ்ட் லிங்கே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் என்ன டாபிக் வேணுமோ அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரைட் மொத்தமா போலீஸ் 20 क्वेश्चन அதுல ஆப் ரீசனிங் 20 தமிழ் 5 சோசியல்ல ஹிஸ்டரி 9 ஜியோகிராஃபி 9 பாலிட்டி 4 எகனாமிக்ஸ் 5 மொத்தமா சோசியல் 27 கேள்வி இருக்கு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் பயாலஜி 4 பிசிக்ஸ் 3 கெமிஸ்ட்ரி 3 மொத்தமா 10 கேள்வி இருக்கு தண்டை வச்சுக்க சேர்த்து 8 கேள்வி இருக்கு இது உங்களுக்கு தெரியும் இப்ப மொத்தமா 70 क्वेश्चन இருக்கு இல்லையா இந்த 70 கேள்வியை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படினா ஒரு 50 கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு 20 கேள்வி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இத தாண்டி இத வேற மாதிரி சொல்லலாம் எப்படினா அந்த 50 கேள்வி எல்லாருக்கும் எடுக்க முடியும் ஒரு 20 கேள்வி ஒரு சில பேத்தால தான் எடுக்க முடியும் அப்ப எல்லாருக்கும் வருதுல ஒரு 50 கேள்வி எல்லாராலும் எடுக்க முடியல ஒரு 50 கேள்வி அதை கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா படிச்சுக்கலாம் ஏன் சொல்றேன்னா அந்த எல்லாராலையும் எடுக்க முடிஞ்ச 50 கேள்வியை ஒரு மாசத்துல படிச்சிடலாம் யாராலையும் எடுக்க முடியாது 20 கேள்வி இருக்குல்ல அதை 2 மாசம் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நீங்க அதுல இறக்குங்க யாருக்கு எந்த டாபிக் வராதோ வராம நிறைய டாபிக் விட்டு வச்சிருப்பாங்கல்ல அதுல உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் போடுங்க அப்படி போட்டாதான் 70-60 சிங்கல் எடுக்க முடியும் அப்ப அந்த எடுக்க முடிஞ்ச 50 கேள்வி என்னது எடுக்க முடியாத 20 கேள்வி என்னதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை லைட்டா படிச்சாலே போதும் எடுத்தலாம் ஆனா அது ஏன்னா அது எல்லாருமே எடுக்க முடியும் இந்த 20 கேள்வி எடுக்கிறது தான் கஷ்டம் எல்லாருக்கும் எந்த டாபிக் வராதோ அதுல உங்களோட திறமையை காமிங்க அப்பதான் 70-60 மேல போக முடியும் புரியுதா சரி அந்த அனலிட்டிக்ஸ கிளியரா பார்க்கலாம் இப்ப மேக்ஸ் இன்ஜினியரிங் 20 தமிழ் 5 மொத்தமா 25 கேள்வி திரும்ப சொல்லிடுறேன் ஸ்கூல்ல படிச்ச மேக்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்க போறது இல்ல இந்த ஆப்டிடியூட்ங்கிறது ரொம்ப ஈஸியானதா இருக்கும் சைக்காலஜி தான் கேக்குறாங்க இந்த 20-12 கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த டைம்ல நம்ம பார்த்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு 8 கேள்வி தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்ல முடிஞ்சுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸி ஸோ உட்காந்து படிச்சீங்கன்னா இந்த 20 கேள்வி எடுக்கிறது ரொம்ப ஈஸி தமிழ் 5 கேள்வி ரொம்ப ஈஸி 25 கேள்வி எல்லாராலையும் அடிக்க முடியும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் முதல்ல இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த 25 ஈஸி நெக்ஸ்ட் சோசியல் சோசியல்ல பாக்குறமே பாலிட்டி 4 எக்கனாமிக்ஸ் 5 இந்த 9 கொஸ்டின் நான் பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் ரொம்ப ஈஸி இந்த 9க்கு 9மே அடிச்சிடலாம் பேசிக்கா தான் இருக்கு அடுத்து ஹிஸ்டரி ஜியாகிரபின்னு வரப்ப ஹிஸ்டரி ஜியாகிரபி சேர்த்து 18 கேள்வி இருக்கா 18 கேள்வி இருக்கு இந்த 18ல 10 ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த 18ல 10 ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா அப்ப மீதி 8 இருக்குல்ல மீதி 8 இந்த 18ல 10 ஈஸி மீதி 8ங்கறல அந்த 8 தான் நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் சயின்ஸ் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் பயாலஜி 4 பிசிக்ஸ் 3 கெமிஸ்ட்ரி 3 மொத்தமா 10 கேள்வி இருக்கு இல்லையா இந்த 10லயுமே 6 கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா இந்த 10லயுமே 6 கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு 4 கேள்வி தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இந்த 4 கேள்வி எல்லாருமே விடுவாங்க அதே மாதிரி சோசியல்ல ஒரு 8 கேள்வி எல்லாருமே விடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த 8 கேள்வி பிளஸ் 8 8 4 12 12 8 20 இந்த 8 கரண்ட் வச்சுக்கவும் அந்த அளவுக்கு யாரும் படிக்க மாட்டாங்க அப்ப அந்த 20 கேள்வியில தான் ரியல் காம்படிஷன் இருக்கு நான் படிக்க முடியும் சொல்ற 50 கேள்வி ரொம்ப ஈஸி படிக்க முடியாதுன்னு ஒரு 20 கேள்வி சொல்லியிருக்கேன் என்னன்னா இதுல ஒரு 8 இதுல ஒரு 4 ஓகேவா ஓகேவா 8 4 12 அதுல ஒரு 8 மொத்தமா 20 கேள்வி அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க எல்லாரும் படிக்க முடிஞ்ச 50 கேள்வி ஒரு மாசத்துல படிச்சிடலாம் ஓரளவு படிச்சாலே போதும் எடுக்க முடியும் இந்த 20 கேள்வி 1க்கு 2 வாட்டி படிக்கணும் அதிக டைம் போட்டு படிக்கணும்
புரியுதா? ஸோ இந்த கரெக்டாக அந்த பிளானை பிரிங்க சரிங்களா. வரப்போகிற நாட்கள் பிசி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற நாட்கள், இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோ முடிச்ச அடுத்த செகண்ட்லேருந்து இந்த நாளையும் சேர்த்துக்கோங்க. நாளையிலேருந்து வேண்டாம், இன்னையிலேருந்து. ஸோ இன்னையிலேருந்து அடுத்த ஒரு 100 நாள் எப்படி இருந்தாலும் பிசிக்கு 100 நாள் ஆயிரும் சரிங்களா. ஏன்னா நோட்டிஃபிகேஷனே ஒரு 20 நாள் ஆகும் போல, எஸ்ஐ முடிச்சுதான் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படியும் ஒரு 90 நாள் டைம் இருக்கும். அப்போ குடி கழிச்சு பார்த்தா ஒரு 100 நாள் இருக்குது. இந்த 100 நாள் உங்கள் லைஃபை தீர்மானிக்க போகிற நாளாக இருக்கும். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முடிக்கிறது மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சரிங்களா. ஆரம்பத்தில் சொன்னது தான், நம்ம அகாடமியில் போலீஸ்க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர்ஸ் கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.